கெவிலியாமடுவை மையமாக வைத்து அந்த பகுதியிலேயே சிங்கள மக்களை குடியேற அனுமதிக்க வேண்டும் என்று பட்டிப்பளை பிரதேச செயலாளருக்கு எதிராக மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் பிக்கு அவர்களினால் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. மங்களகம பிரதான வீதியிலே அமர்ந்திருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சென்ற வெள்ளிக்கிழமை அந்த பிக்கு மேற்கொண்டிருக்கின்றார். அது சார்பாக நாங்கள் அறிந்த வகையிலே அண்மையிலே பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இறுதிக்கட்ட நேரத்திலே இந்த மங்களராம விகாரையின் பிக்கு உட்பட சிலர் அந்த பகுதிக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு. ஆகவே அங்கு அவர்கள் வந்து தங்களது பகுதி சார்பாக ஒரு முறைப்பாட்டை செய்திருந்த வேளையிலே அந்த இடத்தை பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த பிரதேச அபிவிருத்தி குழு ஒரு தீர்மானத்தை வழங்கியிருந்தது. சில நபர்களை அதிலிருந்து நியமித்திருந்தார்கள். ஆனால் திடீரென அதன் பின் கடந்த வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் பிக்குவாக இருக்கின்ற பொறுப்பாளரான பிக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 40 ஏக்கர் காணியை தற்போது சிங்கள மக்கள் அதை சுத்திகரித்து அந்த இடத்திலே தாங்கள் பயிற்சியை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருந்திருக்கின்றார்கள். அதிலே 6 குடும்பத்தினர் முக்கியமாக தீவிரமாக ஈடுபட்டிருந்திருக்கின்றார்கள். அந்த நடைபெற்று முடிந்த அந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒரு மாகாண சபை உறுப்பினர் முன்வைத்த கருத்தின் பிரகாரம் மேய்ச்சல் திரைக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளை சிலர் சுவீகரிப்பதான தகவல் வெளியிடப்பட்டமையின் அடிப்படையிலே அதனை சென்று பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதேச செயலாளரும் பணிக்கப்பட்டிருந்திருக்கின்றார். அவை பிரதேச செயலாளர் அந்த உரிய இடத்திற்கு சென்று பார்வையிட்ட போது அந்த பகுதி உண்மையிலேயே மேய்ச்சல் திரைக்கு கால்நடைகளை வளர்ப்பதற்குரிய பகுதி. அங்கு இருக்கின்ற மரங்கள் எரியூட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டிருந்திருக்கின்றது. ஒரு சில முந்திரிய மரங்களும் அங்கு காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பொதுவாக நாவல் மரம் போன்றவை எரிக்கப்பட்டிருந்தையெல்லாம் அவர் பார்வையிட்டிருக்கின்றார். அது சார்பாக விசாரித்த வேளையிலே 6 சிங்கள குடும்பங்கள் அந்த இடத்திலே அத்துமீறி அந்த காணியை சுவீகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே அதனை உடனடியாக பிரதேச செயலாளர் நிறுத்த வேண்டும் என்று அந்த சிங்கள மக்களுக்கு எடுத்துக்கூறியமையின் பிரகாரம் அவர்கள் இந்த காணியிலே தாங்கள் இந்த நடவடிக்கையை இனி மேற்கொள்ள மாட்டோம் என்று பிரதேச செயலாளருக்கு உறுதியளித்து சென்று அதன் பின் இந்த மங்களராம விகாரையின் பிக்குவால் இவ்வாறான ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே மங்களராம விகாரையின் பிக்கு வெள்ளிக்கிழமை அதாவது சிங்கள மக்கள் வாழுகின்ற மங்களகம என்கின்ற அந்த பகுதியின் பிரதான வீதியிலே அவர் வீதியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்ற செய்தி பட்டிப்பளை பிரதேச செயலாளருக்கு போலீசாரினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திற்கு பிரதேச செயலாளர் தங்களது பிரதேச உத்தியோகத்தருடன் சென்றிருக்கின்றார். கிராம அதிகாரியும் சென்றிருக்கின்றார். ஆனால் அங்கு அமர்ந்திருந்த பிக்கு மிகவும் மோசமான சொற்களை பிரயோகித்து தமிழ் மக்களை மிகவும் இழிவாக பேசி மிகவும் கேவலமான சொற்பிரயோகங்களை கையாண்டு பிரதேச செயலாளருக்கும் அதே போன்று கிராம அதிகாரிக்கும் பேசியிருக்கின்றார். அந்த இந்த நாடு சிங்கள நாடு, நாங்கள் இணைத்ததை எதையும் செய்வோம் என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆகவே பிரதேச செயலாளர் எதுவும் பேசாத நிலைமையில் அந்த இடத்தில் இருந்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த பிக்கு படும் மோசமாக பேசிய போதும் அங்கிருந்த போலீசார் அது சார்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே இந்த பிரதேச செயலாளருக்கு கடுமையான பேச்சு பிக்குவால் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் மீண்டும் இங்கு வருகின்றிருக்கின்றார். 14 நாட்களுக்குள் தங்களுக்கு அங்கு குடியேறுவதற்கான அனுமதி ஏற்பாடு செய்யாவிடில் பாரிய நடவடிக்கை எடுப்பதாக அந்த பிக்கு எச்சரித்திருக்கின்றார். ஆகவே இந்த விவரங்கள் எல்லாம் வீடியோ செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதனை பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம். அண்மையிலே எல்லோருக்கும் தெரிந்த விடயம், முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மட்டக்களப்புக்கு வருகை தந்த போது இந்த மங்களராம விகாரைக்கு சென்று இந்த பிக்குவை சந்தித்தது மாத்திரமின்றி அங்கும் சில கட்டடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடாத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின் முன்னாள் முதலமைச்சரை சிறையில் பார்வையிட்டிருக்கின்றார். ஆகவே இவர் காலாகாலமாக தமிழ் மக்களுக்கு எதிராக இங்கு அமர்ந்து கொண்டு பல சதித்திட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருபவராக இந்த பிக்கு இருந்து கொண்டு வருகின்றார்.
சிங்கள குடியேற்றங்களை அத்துமீறிய குடியேற்றங்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படுத்துவதில் இந்த பிக்கு தீவிரமாக இருக்கின்றார். ஆகவே இவர் அன்று நடந்து கொண்ட அந்த விடயம் சார்பான வீடியோக்கள் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலே பிரதமர் அவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் பாராளுமன்ற சபாநாயகருக்கும் நாங்கள் வழங்குவதற்கு இருக்கின்றோம். இவ்வாறான பிக்குவை நீங்கள் எந்த வகையிலும் எங்களது மாவட்டத்தின் உங்களது பான்சாலையில் இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம். இவர்கள் தொடர்ந்து இன நல்லுறவை பாதிக்கும் வகையில் செயற்படுவார்கள். உங்களது நல்லாட்சிக்கு அது குந்தகம் விளைவிக்கும் என்பதனையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பிக்கு நீண்ட காலமாக அரச அதிகாரிகளை மிகவும் கேவலப்படுத்தி எங்களது தமிழ் அதிகாரிகளை பேசி வருகின்ற சம்பவத்தை நாங்கள் நீண்ட காலமாக கேள்வி பெற்று வருகின்றோம். ஆகவே இது குறித்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த புத்த சாசன அமைச்சுக்கும் அவர் நீதியமைச்சா இருக்கின்றபடினால் அதனை சுட்டிக்காட்ட இருக்கின்றோம். இவ்வாறான பிக்குகள் எங்கள் மாவட்டத்தில் இருந்து எங்களது மக்களுக்கு துரோகம் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகவே அவரை இந்த இந்த பௌத்த விகாரையிலிருந்து மாற்றிவிட்டு புதிய ஒரு பிக்குவை இங்கே நியமிக்க வர வேண்டும். அத்துமீறிய சிங்கள குடியேற்றங்கள் எதுவும் எங்கள் மாவட்டத்தில் இடம்பெறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கெவிலியா மடுவிலே திட்டமிட்டு இந்த பௌத்த பிக்குகளால் மேற்கொள்ளப்படுகின்ற குடியேற்றங்களை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அதற்கு எங்களது கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் துணை புரிய வேண்டும் என்ற செய்தியையும் நான் இந்த இடத்திலேயே கேட்டுக்கொள்கிறேன் என்றால் அவரின் கவனத்துக்கு நான் கொண்டு செல்ல இருக்கின்றேன். எல்லோரும் ஒன்றிணைந்தால்தான் நாங்கள் எங்களது மாவட்டத்தை நாங்கள் பாதுகாக்கலாம். எங்கள் மாவட்டம் இன்று பல வகையில் சூறையாடப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் கிழக்கு மாகாணத்திலே ஒரு அரசியல் பிரதிநிதி ஒரு மாகாண சபையிலேயோ பாராளுமன்றத்திலேயோ சிங்களவர் வர முடியாத நிலைமை இருக்கிறது. ஆகவே அந்த நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் முன்பிருந்த அரசாங்கம் மிக தீவிரமாக இருந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் அவ்வாறான நடவடிக்கைகளை பௌத்த பிக்குகளும் முன்பிருந்த அரசாங்கத்தின் அரச அதிகாரிகள் மேற்கொள்ளும் போது மௌனியாக இருந்து கொண்டிருப்பது வேதனையை தருகின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலே 178 சிங்கள குடும்பங்களை திட்டமிட்டு குடியேற்றுகின்ற நடவடிக்கை நீண்ட காலமாக கிழக்கு மாகாண சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆரம்பத்தில் ஆளுநர் அவர்கள் அதனை முன்னெடுப்பாக எடுத்த போதும் ஆளுநருக்கு நாங்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டிய பின் அவர் அமைதியாகிவிட்டார். ஆனாலும் கிழக்கு மாகாண சபையின் காணி அமைச்சராக இருக்கின்ற ஆரியவதி கலப்பதி அவர்களும் தற்போது வந்திருக்கின்ற காணி ஆணையாளர் அவர்களும் இந்த விடயத்திலே மிக தீவிரமாக இருக்கின்றார்கள். 178 சிங்கள குடும்பத்தையும் வாகரை பிரதேசத்திலே குடியேற்ற வேண்டும் என்பதில் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னவென்றால் அந்த 108 சிங்கள குடும்பங்களும் நீண்ட காலத்துக்கு முன் வாகரை பிரதேசத்திலே காணி கோரினார்கள். அவர்களிடம் அந்த வழியிலே எந்த ஆவணமும் இருக்கவில்லை. ஆனால் அந்த ஆவணம் இல்லாதபடினால் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் ஒரு வருடத்தின் பின் திடீரென அவர்களிடம் வாகனத்து அந்த காணிக்கான ஒப்பங்கள் அவர்களிடம் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களிடம் இருந்த எந்த ஒப்பமும் எங்களது மாவட்ட செயலக கச்சேரியில் வழங்கப்பட்ட ஒப்பமாக இல்லை. காரணம் அது சிங்களத்திலே அந்த ஒப்பங்கள் அமைந்திருக்கின்றன. எங்களது மாவட்ட செயலகத்தில் அவ்வாறான ஒப்பம் அவர்கள் வழங்கப்பட்ட காலத்திலேயோ அதற்கு முன்னோ பின்னோ வழங்கப்படவில்லை. ஆகவே இது ஒரு பொய்யான ஒப்பமே அவர்கள் கையில் இருக்கிறது. 178 குடும்பம் ஒரு பகுதியிலே தாங்கள் வாழ்ந்ததாக வாகரை பிரதேசத்தில் காட்டப்பட்டால் கடந்த யுத்த சூழலிலே அவர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினால் அதற்கு முன் அவர்கள் வாழ்ந்த யுத்தத்திற்கு முன் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியிலே அவர்கள் இலங்கையின் வாக்காளர் டாப்பிலே அவர்கள் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த குடும்பம் 178 குடும்பமாக இருக்கின்றபடினால் அந்த கிராமம் ஒரு சிங்கள கிராமமாக இருந்திருக்க வேண்டும். அங்கு அவர்களுக்கான எல்லா வசதிகளும் இருந்திருக்க வேண்டும். நீண்ட காலமாக அவர்கள் வாழ்ந்திருந்தால் அவர்களது பிள்ளைகளுக்கான பிறப்பு சாட்சி பத்திரம் எல்லாம் அந்த கிராமத்தின் பேரில் மட்டக்களப்பு மாவட்டம் என்ற வகையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவை இவ்வாறு பல விடயங்கள் ஆராயப்பட வேண்டும். அல்லது விவசாயம் செய்திருந்தால் PLR அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். எதுவுமே அவர்களிடம் இருக்கவில்லை. பொதுவாக அவர்கள் குறிப்பிடுகின்ற பகுதி சார்ந்து நாவலடி முச்சந்தியில் 2 சிங்கள குடும்பங்களும் புனானையில் 5 சிங்கள குடும்பங்களுமே யுத்தத்திற்கு முன் இருந்திருக்கின்றார்கள். யுத்தத்துக்கு பின்னும் 2 சிங்கள குடும்பங்கள் இராணுவத்தோடு வந்திருந்தவர்கள். அவர்கள் மீண்டும் அந்த காணிகளை ஒருவர் விட்டு சென்று விட்டார், ஒருவர் இருக்கின்றார். புனானையிலே 5 சிங்கள குடும்பங்கள் இருந்ததில் அவர்களில் 2 பேர் காணியை விட்டு சென்றார்கள். 3 பேர் பயத்தினால் இடம்பெயர்ந்தார்கள். 3 குடும்பங்கள்
அவர்களுக்கு கடவத்தை மடி என்கின்ற பகுதியிலே அரசாங்கத்தால் காணி வீடுகள் வழங்கப்பட்டு 20 வருடம் அவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் வந்து ஒரு பௌத்த பிக்குகளினால் திம்பலாகல பிக்குவின் அனுசரணையுடன் அங்கு வந்து குடியேற ஆரம்பித்தார்கள். அவர்கள் இன்று 5 குடும்பத்திற்காக 29 குடும்பங்களை வந்து அங்கு குடியேற்றியிருக்கிறார்கள். மீள்குடியேற்ற அமைச்சும் 29 குடும்பங்களுக்கும் வீடு கட்டி கொடுத்து வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றது. 5 குடும்பங்களுக்கு பதிலாக 29 குடும்பங்கள். அது தவிர அங்கிருக்கின்ற வனபரிவாள பகுதிக்குரிய காணிகளில் அங்கு புனானையில் இருக்கின்ற பிக்குவார் அது இராணுவத்தின் உதவியோடு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் நடைபெறுகின்றது. நான் அண்மையிலேயே வனபரிவாள திணைக்கள அதிகாரிகளை உடனடியாக அத்துமீறி குடியேறுபவர்களை கைது செய்யுமாறு அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு சட்டப்படி தண்டனையை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டிருக்கிறேன். அவர்களை காரணம் கொண்டும் அங்கு குடியேறுவதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது என்பதனையும் தெரிவித்திருக்கின்றோம். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே தங்களுக்கான ஒரு அரசியல் பிரதிநிதிகளை சிங்களவர்கள் என்ற வகையிலே பாராளுமன்றம் மாகாண சபையில் பெறுவதற்காக பாரிய முயற்சிகளை இந்த பௌத்த பிக்குகளின் பின்னணியில் இராணுவத்தின் ஊக்குவிப்போடு முன்பிருந்த அரசாங்கத்தின் தூண்டுகளோடு முன்பிருந்த அரசாங்கத்தின் அதிகாரிகளின் ஏற்பாட்டில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. ஆகவே அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அதற்கான தீவிர நடவடிக்கைகளில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அது தவிர எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்த போதும் தமிழ் மக்கள் தான் குரல் கொடுக்கின்றார்கள். நீண்ட காலமாக எங்களது தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலே திட்டமிட்ட பௌத்த விகாரைகள் அங்கு ஸ்தாபிக்கப்பட்டன. ஆனால் அந்த பௌத்த விகாரைகள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட போது தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் மாத்திரமே நாங்கள் அது சார்பான பிரச்சனையில் ஈடுபட்டோம். அதை தடுக்குவதற்கான நடவடிக்கை எடுத்தோம். அண்மையிலே அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம் மக்கள் வாழுகின்ற ஒரு பகுதியிலும் பௌத்த விகாரை ஸ்தாபிக்கப்பட்ட போது இன்று முஸ்லீம்களும் அந்த பௌத்த விகாரை ஸ்தாபிப்புக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது நல்ல சந்தர்ப்பம் என நினைக்கின்றோம். இனியாவது முஸ்லீம் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், முஸ்லீம் அரசியல்வாதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து நியாயமான ஒரு அரசியல் தீர்வை பெறாவிட்டால் இந்த வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மை இனத்தின் ஆதிக்கம் அதிகரிக்கும், அவர்கள் திட்டமிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்பதை இனியாவது அந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் முதலிலே புரிந்து கொண்டு எங்களோடு ஒன்றிணைந்து செயற்பட முன்வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்திலே முன்பு அவர்கள் வாழ்ந்திருந்தால் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அது தமிழ முஸ்லீமாக இருக்கலாம், அல்லது தமிழர்களாக இருக்கலாம், அல்லது சிங்கள மக்களாக இருக்கலாம். இவர்கள் நீண்ட காலமாக இங்கு வசித்து தகுந்த ஆதாரத்தோடு இருந்தால் அவர்கள் மீள குடியேற்றப்பட வேண்டும், அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அது தவிர எப்போதும் இறியாமல் தற்காலிகமாக சேனப்பயிற்சி இயக்கின்றும் சில காலங்களில் மாடுகள் மேய்ப்பதற்கென்றும் சென்று காடுகளை வழியாக்கி இருந்துவிட்டு எந்த ஆவணமும் இல்லாமல் இருந்துவிட்டு ஒரு தற்காலிக இருப்பிடத்தை ஏற்படுத்தி வந்தவர்கள் திடீரென தங்களுக்கு அந்த இடத்தை நிரந்தரமாக்க கோரினால் அதற்கு மீள்குடியேற்றம் என்கின்றதை ஒரு சந்தர்ப்பவசமாக பயன்படுத்த முடியும் ஏற்பாடு செய்தால் அது சிங்கள மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், அதை அனுமதிக்க முடியாது. திட்டமிட்ட குடியேற்றத்திற்கு மீள்குடியேற்ற அமைச்சு துணை போக முடியாது. மீள்குடியேற்ற அமைச்சின் கௌரவ அமைச்சர் மாண்புமிகு சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் கௌரவ ஜனாப் கிஸ்மில்லா அவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம். திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றத்தையோ அல்லது ஏனைய குடியேற்றங்களையோ எங்களது மாவட்டங்களில் ஏற்படுத்த நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். இந்த பகுதியில் நீண்ட காலம் வாழ்ந்த மக்கள் இருந்தால் தகுந்த ஆவணம் இருந்தால் அவர்களை குடியேற்றுவது அவசியம் என்பதனையும் இந்த இடத்தில் தெரிவிக்கின்றனர். இந்த 178 குடும்பங்கள் ஒப்பத்தோடு இருந்த குடும்பங்களை எப்படியாவது குடியேற்ற வேண்டும் என்பதில் கிழக்கு மாகாண காணி அமைச்சரும் தற்போது இருக்கின்ற கிழக்கு மாகாண காணி ஆணையாளரும் ஈடுபட்டமையின் பிரகாரம் கடந்த 8ஆம் தேதி வாகரை பிரதேசத்தில் கேணி நகர் என்கின்ற பகுதியிலே யாருக்கும் தெரியாமல் பிரதேச இல்லத்திலேயே நடத்தாமல் அந்த கூட்டத்தை ஒரு கேணி நகர் ஒரு பொது கட்டிடத்திலே வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த சிங்கள மக்களை அழைத்து கிழக்கு மாகாண காணி ஆணையாளரும் சில காணி உத்தியோகத்தர்களுமாக சேர்ந்து ஒரு காணி கச்சேரி மாதிரி நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள்.
அதிலே 6 ஏக்கர் ஒருவருக்கு வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட 47 குடும்பங்கள் வரையில் அன்று சமூகம் அளித்திருக்கின்றது. ஒருவருக்கு 6 ஏக்கர் வரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரையில் காணிகளை வழங்குவதற்கு சிங்கள மக்களுக்கு தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதனால் காணி ஆணையாளரின் இந்த செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றேன். அது குறித்து கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு தெளிவான மடலை அனுப்பியிருக்கின்றோம். உடனடியாக காணி ஆணையாளரின் இந்த செயற்பாட்டை தடுத்து நிறுத்துமாறு கோரியிருக்கிறோம். ஆவணம் இல்லாமல் இந்த திட்டமிட்ட குடியேற்றத்தை காணி ஆணையாளர் மேற்கொள்ள இடமளிக்க முடியாது என்பதனையும் தெரிவிக்கின்றோம்.